ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெட் கோகனட் சட்னி. இந்த சட்னி ரொம்பவே சிம்பிள் தான். இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் கோகனட் சட்னின்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நான் இங்கே வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது பொட்டுக்கடலை, சன்னாதால், இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் கோகனட் மட்டுமே வச்சு செஞ்சுருப்போம். அந்த கோகனட்டோட ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இந்த ஒரிஜினல் கோகனட் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 சின்ன வெங்காயம், 2-3 கருவேப்பிலை, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், 1 சின்ன பீஸ் இஞ்சி. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, ஸோ நான் வந்துட்டு புளி சேர்த்துக்கல. சப்போஸ் மாவு புளிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைக்கலாம். அப்புறம் இப்போ வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் இதை போட்டு நம்ம வந்து எவ்வளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை பார்த்து போட்டுக்கோங்க. இனி இதை வந்து நம்ம தாளித்து ஊற்றிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 சின்ன வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் 1 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சட்னி, அதை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஒன் மினிட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் 1 மினிட் தான், அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரிஜினல் கோகனட் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.